Hello cuties, praise the Lord. Praise the Lord அக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அக்கா. உங்களுக்கு கிறிஸ்மஸ்ல எப்படி போச்சு? ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுனீங்களா? கொண்டாடுனேன்க்கா. புது ட்ரெஸ்லாம் போட்டீங்களா? போட்டோம்க்கா. கேக்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்க்கா. Okay cuties, இந்த candy spot எபிசோட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட். ஏன் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி எபிசோட். இது எத்தனாவது எபிசோட்னு உங்களுக்கு தெரியுமா? 16th எபிசோட். ஆமா குட்டீஸ், இந்த 16th எபிசோட்ல நம்ம ஒரு காரியம் பார்க்கலாம். ஆபிரகாம் லிங்கன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பிறக்கும்போது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாங்க. அது ஏழ்மைன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தான். அப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடினமாக உழைச்சி ஒரு பெரிய உயரமான இடத்துக்கு போனாங்க. அது எந்த இடம் தெரியுமா? அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதியா யாரு அமர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன். யாரு குட்டீஸ்? ஆபிரகாம் லிங்கன். அதே போலதான் இந்த 16th எபிசோட்ல ஒரு புது வருஷத்துக்குள்ள கடந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நிச்சயமா வாழ்க்கையில நல்ல முயற்சி செய்யுங்க, நல்லா கடினமா உழையுங்க. அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய சூழ்நிலை பார்த்து நீங்க எதுக்குமே கலங்காதீங்க. ரொம்ப கீழே இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளோ கீழே இருந்தாலும் நிச்சயமா ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது ஒரு பெரிய உயரமான இடத்துல நம்மளை கொண்டு போய் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நிறுத்துவாங்க. ஓகே குட்டீஸ், இந்த 16th எபிசோட்லையும் நம்ம எப்பவுமே ஒவ்வொரு எபிசோடும் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறது போல் இந்த எபிசோட்லேயும் நம்ம எல்லாம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாம். நமக்காக இந்த எபிசோடில் குமாரனை ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ்? பண்ணலாம்க்கா. ஓகே குட்டீஸ், ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? 16th எபிசோடு இப்போ நம்ம ஆண்ட ஜெபம் பண்ணலாம். இதுக்காண்டி சோத்திரமாப்பா, சோத்திரிக்கிறோம்ப்பா. தேவாதி தேவனே சோத்திரிக்கிறோம். ராஜாஜி ராஜாவே சோத்திரம். அப்பா பிதாவே சோத்திரம். அப்பா அந்த வேலையில் ஆண்டு இந்த எபிசோடு 16க்காக ஆண்டரே ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டரே பிள்ளைகளோட ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். சப்பா அந்த ஆண்டு இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசிரியத்து அப்படியே அநேக பிள்ளைகள் இது மூலமாக அதை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட நிற்கிறவே செய்யுங்க, பாராட்டுங்கப்பா. அநேக பிள்ளைகள் நீங்கள் எடுத்து பயன்படுத்தப்பது எனக்காக நன்றி சேர்த்துக்கிறேன்ப்பா. மகத்துவமான காரியம் செய்யுங்க. இயேசு மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த எபிசோட்ல ஒரு புது சாங், புது கதை, புது மனப்பாட வசனம், இப்படி எல்லாம் கத்துக்கலாமா? நம்ம எல்லாம் இந்த எபிசோடுக்குள்ள போகலாமா குட்டீஸ்? போகலாம்க்கா. ஓகே குட்டீஸ், எல்லாரும் வாங்க போகலாம். நல்லா கிளாப் பண்ணலாமா நம்ம எல்லாரும் Candy Spot Hi குட்டீஸ் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கோம்கா சரி இந்த வருஷத்துல நம்ம கடைசி மாசத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிதானே ஆமாக்கா சரி இந்த மாசம் டிசம்பர் மாசத்துல என்ன ஸ்பெஷல் Christmas. Christmas நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் குட்டீஸ்? ஏசப்பா பிறந்த நாளுக்காக. சரி, பிறந்த நாள் இப்போ உங்க பிறந்த நாள் வரும்ல, நீங்க அப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு? புது Dress. புது Dress. Gift கா. Gift. சரியா, மெயினா நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? Gift தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரியா, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் gift பத்தின ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சரியா, கவனமா எல்லாரும் கவனிப்பீங்களா? கவனிப்போம்கா. சரி, ஓகே. இப்போ ஸ்காட்லாந்துல ஒரு பையன் இருந்தான், குட்டி பையன் இருந்தான். அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான். சரியா, எந்த நாட்டுல இருந்தான்? ஸ்காட்லாந்துல ஜான்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பாத்தீங்கன்னா நல்ல பையன், ரொம்ப கீழ்ப்படிதலான பையன். அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவனை அவங்க குட்டி பாட்டி தான் என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. அவங்க பாட்டி வளர்த்தாலும் அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிஞ்சு நல்ல பையனா, பாட்டி என்னென்னலாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் அவன் கீழ்ப்படிஞ்சு நல்ல பையனா இருந்தான். வாரம் வாரம் தவறாம சர்ச்சுக்கு போவான், டெய்லி பிரேயர் பண்ணுவான், எல்லா காரியத்திலயும் சிறந்து விளங்கினான். அப்போ ஒரு தடவை என்ன வந்துச்சு, இப்ப நமக்கு டிசம்பர் மாசம் வந்திருக்கு இல்லையா, அதே போல அவங்களுக்கும் டிசம்பர் மாசம் வந்துச்சு. டிசம்பர் மாசம் வந்த உடனே எல்லாரும் கிறிஸ்மஸுக்காக போய் புது ட்ரெஸ் வாங்கினாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. ஆனா ஜானுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி கிட்ட என்ன இல்ல? காசு இல்ல. அவங்க பாட்டி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சுதான் என்ன செஞ்சாங்க? காசு சம்பாதிச்சாங்க. சோ அவங்களால என்ன செய்ய முடியல, ஜானுக்கு புது ட்ரெஸ் புது கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தர முடியல. ஜான் எல்லாரையும் பார்த்தான், எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? நல்ல கிஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க, அழகான ட்ரெஸ் வாங்கிட்டாங்களேன்னு அவனுக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஆனா அவனோட வீட்டு நிலைமை ஜானுக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். அதனால பாட்டி கிட்ட வந்து அவன் என்ன செய்யல? எதுவுமே கேட்கல. சோ டிசம்பர் 25 நம்ம கிறிஸ்மஸுக்கு காலையில எல்லாம் சர்ச்சுக்கு போவீங்களா குட்டீஸ்? ஆமாக்கா, போவோம்ல. அதே போல டிசம்பர் 25 வந்துச்சு. சரியா, காலையிலே சர்ச்சுக்கு போகணும். ஆனா அந்த தடவை பாஸ்டர் என்ன செஞ்சிருந்தாருன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்ன செய்யணும்? நான் ஒரு பெரிய தராசு வைக்க போறேன். அந்த தராசுல நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு யாரோட பர்த்டே? ஏசப்பாவோட பர்த்டே. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பாக்கு எல்லாரும் வந்து கிஃப்ட் வைக்கணும். எல்லாரும் வந்து கிஃப்ட், ஏதாவது ஒரு கிஃப்ட் நீங்க கொண்டு வரலாம். வந்து ஏசப்பாக்காக ஒரு கிஃப்ட் வைக்கணும். நீங்க வச்ச உடனே ஏசப்பா அது பெஸ்ட் கிஃப்ட் நினைச்சாங்கன்னா ஒரு பெல் அடிப்பாங்க. சரியா, அந்த பெல் சத்தம் கேட்டுச்சுன்னா இங்க எத்தனை பேர் வரீங்களோ அதுல யாரோட கிஃப்ட்டுக்கு பெல் சத்தம் கேக்குதோ அவங்க கிஃப்ட் தான் பெஸ்டான கிஃப்ட்னு பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய லட்ச லட்சமா நிறைய பணக்காரங்களா இருந்தாங்களே, அவங்க நிறைய காசு கொண்டு போனாங்க. எப்படியாவது நான் அந்த இடத்துல போய் என்ன செய்வேன்? இதை கிஃப்டா வச்ச உடனே ஏசப்பா என்ன செஞ்சிருவாரு? பெல் அடிச்சிருவாரு. அப்ப என் கிஃப்ட் தான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிஃப்ட், நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு போனாங்க. ஜான் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியலையேக்கா. தெரியல, சரி நான் சொல்றேன். ஜான் என்ன பண்ணானா, அவனுக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. எல்லாரும் கிஃப்ட் கொண்டு வரும்போது ஜானுக்கும் ஆசையா இருக்கும்ல? ஆமாங்கா, ஜானுக்கும் ஆசையா இருந்துச்சு. அவனும் கிஃப்ட் கொண்டு போகணும்னு நினைச்சா. ஆனா அவனுக்கு போட புது ட்ரெஸ் கூட இல்ல. பாட்டிய பார்த்தான், பாட்டி கஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் வேலை செஞ்சுதான் காசே சம்பாதிக்கிறாங்க, அதனால பாட்டியும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் கேட்கல. ஆனா யோசிச்சுக்கிட்டே இருந்தான், ஏதாவது கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்னு பார்த்தான். அவன் கிட்ட ரெண்டு ரூபா தான் இருந்துச்சு. சரியா, அந்த 2 ரூபாவை எடுத்துக்கிட்டு, சரி நம்ம இதையாவது கொண்டு போய் வைப்போம், ஏசப்பா அக்செப்ட் பண்றாரோ இல்லையோ நம்மளால முடிஞ்சதை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரூபாவை கையில எடுத்துக்கிட்டு, அவனுக்கு போட புது ட்ரெஸ் இல்ல, ஆனாலும் ஏதோ பழைய ட்ரெஸ்ல இருக்க கொஞ்சம் பெஸ்டான ட்ரெஸ் என்ன செஞ்சுக்கிட்டான்? எடுத்து போட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போனான். போகும்போது பாத்தீங்கன்னா வழியில ஒரு பாட்டி ரொம்ப குளிர்ல பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர். அந்த ஸ்காட்லாந்துல எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரும் இல்லையா குட்டீஸ்? ஆமாக்கா. சரி, அதே போல அந்த ஸ்காட்லாந்துலயும் பயங்கர குளிர். காலையில 5 மணிக்கே போகும்போது அந்த பாட்டி பயங்கரமா குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க. போற பணக்காரங்களெல்லாம் பார்த்து, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது சாப்பிட தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த பணக்காரங்களாம் சொன்னாங்க, போறியாமா, நாங்களே கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஜீசஸ்க்கு போய் வைக்க போறோம், அவர் பெல்லடிப்பாரான்ற பயத்துல நாங்க போயிட்டு இருக்கோம், நீ வேறம்மா என்ன தொல்லை பண்ணாத, வேலையை பாக்குறியா, வேணா நாங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து மீதி ஏதாவது இருந்தா தரோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜான் அந்த சைடா போகும்போது பாட்டியம்மாவை பார்த்தான். பாட்டியம்மாவை நீங்க அந்த இடத்துல நீங்க பாட்டியம்மாவை பார்த்தா என்ன பண்ணிருப்பீங்க குட்டீஸ்? ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம்க்கா. சரி, உங்களை பார்த்தே தான் ஜானும் அந்த பாட்டியை பார்த்த உடனே அவனுக்கு பாட்டிக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு பார்த்தான். அவன் கையில எவ்வளவு ரூபா இருந்துச்சு குட்டீஸ்? விக்கும் So, அதை வாங்கிட்டு வந்து குடுத்தான். So, பாட்டி அதை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜான் கையில என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. சரியா? அவன் போனான். போயிட்டு என்ன செஞ்சாங்க? லைனா இப்ப எல்லாரும் gift கொடுக்க போறீங்க. ஏசப்பாக்கு டிசம்பர் 25th இன்னைக்கு ஜீசஸ் பர்த்டேக்கு எல்லாரும் gift கொடுங்க அப்படி சொன்னோனே எல்லாரும் சந்தோஷமா லைன்ல நின்னாங்க. ஜானுக்கு கீழே உட்கார முடியல. அதனால ஜான் என்ன செஞ்சான்? போய் லைன்ல நின்னான். ஏசப்பா என் கையில ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் நான் என்னையே என்ன செய்ய போறேன்? gift-ஆ கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சான்? போய் நின்னான். போய் நிக்கும் போது எல்லாரும் போய் பயங்கரமா காசெல்லாம் வச்சாங்க. பெல்லே அடிக்கல. எல்லாருக்கும் ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்ன ஏசப்பா நாங்க வந்து எவ்வளவு லட்சங்களை கொண்டு வந்து வைக்கிறோம், எவ்வளவு பெஸ்டா தேடி தேடி பார்த்தோமே கிஃப்ட், இதை கொண்டு வந்து வச்சா கூட பெல்லே அடிக்கலையே அப்படின்னு சொல்லி லைனா ஒருத்தரா என்ன செஞ்சாங்க? கிஃப்ட் வச்சாங்க. என்ன செய்யல? பெல்லே அடிக்கல. கடைசியா பாத்தீங்கன்னா ஜான் ரொம்ப கூனி குறுகி போய் ஐயோ நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே, நம்மள எல்லாரும் என்ன செய்யறாங்க? அசிங்கமா பாக்குறாங்களேன்னு ரொம்ப பயந்து பயந்து நின்று கடைசியில வந்து என்ன செஞ்சான்? அந்த பெல்லு பக்கத்துல வந்தோடனே ஜான் என்ன செஞ்சுட்டான்? அவனுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லைன்னோன்னு அவன் என்ன செஞ்சுட்டான்? தராசுல ஏறி உட்காந்துட்டான். ஜான் தராசுல ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா இவன் கிஃப்ட் வைக்க சொன்னா இவனே ஏறி உட்கார்றானே அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா ஜான் உட்கார்ந்த உடனே என்ன செஞ்சது? பெல் டிங் டிங் நாங்க பயங்கர சத்தமா பெல் அடிச்சுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், நம்ம எவ்வளவு பெஸ்டான கிஃப்ட் வச்சோம், இவன் ஒரு ஏழை பையன் இவன் ஏறி உட்கார்ந்தோன்னு பெல் அடிக்குதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் கூப்பிட்டாங்க, ஜான் இங்க வா ஜான் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜான் போனா, என்ன ஜான் நீ ஏறி உட்கார்ந்த உடனே பெல் அடிச்சுது, நீ என்ன செஞ்ச இன்னைக்கு வரும்போது அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, பாஸ்டர் பாஸ்டர் இன்னைக்கு வரும்போது வழியில நான் என்ன செஞ்சேன்? ஒரு பாட்டி பார்த்தேன், என் கையில 2 ரூபாய் தான் இருந்துச்சு, ஏசப்பாக்காக கிஃப்ட் கொடுக்கலான்னு அந்த 2 ரூபாவை தான் பாஸ்டர் நான் கொண்டு வந்தேன். ஆனா வர வழியில அந்த பாட்டி ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருந்தோன்னு நான் என்ன செஞ்சேன்? அந்த பாட்டிக்கு பிரெட்டு அப்புறம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னோட கோட்டையும் நான் அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் பாஸ்டர். அதனால எனக்கு வைக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் ஏசப்பாக்காக ஏதாவது கொடுக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நான் ஏன் என்னையே ஏசப்பாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் பாஸ்டர் என் டர்ன் வரும்போது நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் ஏறி அந்த தராசு மேல உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாஸ்டர் என்ன சொன்னாங்க? இவன் தான் என்னது பெஸ்டான கிஃப்டா ஏசப்பா என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. குட்டீஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏசப்பா ஏன் ஜானை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஜானே வந்து அவங்களே வந்து ஏசப்பாக்கு கொடுத்தாங்க, அதனாலதான். அது மட்டும் தானா? வேற என்ன செஞ்சான் ஜான்? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். அவங்க பாட்டிக்கு உதவி செஞ்சாங்கக்கா. சரியா? இந்த கிறிஸ்மஸ் டைம்லயுமே நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும், அப்படித்தானே? நம்ம பெஸ்டான ஏசப்பாக்கா பெஸ்டான கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? நம்ம நல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், வெடி வெடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அதை காட்டிலும் ஏசப்பாக்கு பெஸ்டான கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? அவங்களுக்கும் உங்களால முடிஞ்சது. ஜான் வந்து பெருசா ஒன்னும் ஹெல்ப் பண்ணல, அவன் கிட்ட இருந்த 2 ரூபாயில என்ன பண்ண முடியுமோ அதை தானே ஹெல்ப் பண்ணா. சோ அதே போல இந்த டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் மாசத்துல நம்ம ஏசப்பாக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் இல்லையா? சோ நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க யாருக்காவது என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை இந்த மாசத்துல பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவீங்களா குட்டீஸ்? பண்ணுவோம்க்கா. சரி, நான் டிசம்பர் மாசம் முடிஞ்சு வந்து கேட்பேன், நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்றோம்க்கா. சரி, ஓகே. பாய் குட்டீஸ். பாய்க்கா. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கேண்டி ஸ்பாட். இன்னைக்கு கூட இந்த வாரம் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட ஒரு அருமையான கதை கேட்டிங்களா குட்டீஸ்? பார்த்தீங்களா அந்த தம்பி பார்த்தீங்களா தனக்கு இருந்தது என்ன பண்ணாங்க? மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. அதே போல தான் குட்டீஸ், நம்மளும் இந்த கிறிஸ்மஸ் மந்த்லேயே கூட நம்ம வந்து நம்மளுக்கு என்ன நம்மளால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுதோ நம்ம வந்து ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும் குட்டீஸ். ஓகேங்களா குட்டீஸ்? இப்போ ஒரு வசனத்தை கற்றுக்கலாம். எல்லாம் வசனத்தை கேட்க ரெடியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், எல்லாம் போகலாம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40. ஓகே குட்டீஸ், எல்லாம் வசனத்தை கேட்க ரெடியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், எல்லாம் போலாம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25-ஆம் அதிகாரம் 40-ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. இப்போ அடுத்து அண்ணன் வந்து ஆக்ஷனோட உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா குட்டீஸ், எல்லாம் ரெடியா? ரெடி. ஓகே குட்டீஸ், நான் வந்து ஆக்ஷனோட சொல்லி தரேன். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25-ஆம் அதிகாரம் 40-ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. இன்னொரு வாட்டி கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆக்ஷனோட. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25-ஆம் அதிகாரம் 40-ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. எல்லாருக்கும் அண்ணன் வந்து ஒரு கிளாப் பண்றேன். சூப்பர், எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் கேண்டி ஸ்பாட்ல உங்க எல்லாரையும் பாக்குறேன். பாய் பாய். ஓகே குட்டீஸ், நம்ம இது 16th எபிசோடுக்குள்ள எண்டுக்குள்ளே வந்துட்டோம். உங்ககிட்டேருந்து நிறையா கமெண்ட்ஸ், நிறைய நல்ல சாட்சிகள் நீங்கள் எங்களுக்கு அனுப்பிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல் இந்த எபிசோட்லேயும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் குட்டீஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் தேவையோ, என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அல்லது நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் நீங்கள் தெரிவிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லி நம்மளுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது, ஆக்ஷன்ஸ், வீடியோ, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த சாங்கான ட்ராக்கும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். சண்டே ஸ்கூல் சிலபஸ் கூட இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான் குட்டீஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இதை மாதிரி இருக்குது சொல்லிட்டு. அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ குட்டீஸ். போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம், நல்லா நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பார்த்தபடியே ஆப்ரகாம் லிங்கன் 16th பிரசிடென்ட் பார்த்தோம். அதே போல் இந்த 16th எபிசோடில் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த புதிய வருஷத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் ஏசப்பாவுக்காக நீங்கள் சாதிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் குட்டீஸ். பாய். see you in the next year. பாய். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ்.